வணக்கம், வெல்கம் டு நம்ம சேனல் விஜயலட்சுமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் டேர்ம் ஒன் யூனிட் த்ரீயில் உள்ள சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். யூனிட் த்ரீ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன். இப்போது ரேஷியோனா என்ன அப்படின்னா, ரேஷியோ இஸ் எ கம்பேரிசன் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். ரெண்டு குவான்டிட்டிஸை நம்ம ஒப்பிட்டு பார்க்கறது தான் நம்ம ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரேஷியோ கேன் பி ரிட்டன் அஸ் அ ஃப்ராக்ஷன் மோஸ்ட்லி இன் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ரேஷியோவை நம்ம வந்து ஃப்ராக்ஷனாக பின்னங்களாக நம்மளால் வந்து எழுதலாம். அதுவும் வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம், அதாவது நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வரக்கூடிய லீஸ்ட் ஃபார்மில் நம்ம எழுதலாம். அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, ரேஷியோ ஹேஸ் நோ யூனிட். ரேஷியோக்கு நம்ம யூனிட் போடக்கூடாது. இப்போது அது வந்து வெறும் நம்பர் மட்டும்தான். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ அந்த ரேஷியோ ஆஃப் 8 கிலோமீட்டர் to 4 கிலோமீட்டர் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, 8:4 தேட் இஸ் ஈக்குவல் டு 2:1. 2:1 வந்து அதுக்கு சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இந்த ரெண்டுலேயும் உள்ள காமன் ஃபேக்டர் 2 நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து மீதி நமக்கு 2:1 கிடைக்கும். அடுத்தது, ரேஷியோ எழுதுகிறோம் அப்படின்னா அதில் உள்ள ரெண்டு குவான்டிட்டிஸும் ஒரே யூனிட்டாக தான் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரேஷியோ ஆஃப் 4 கிலோமீட்டர் to 400 மீட்டர் இஸ் 4000:400 தேட் இஸ் ஈக்குவல் டு 10:1. இது எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா, 4 கிலோமீட்டர் தான் 4000 மீட்டர். அப்போது அந்த ஒரு ரேஷியோ வந்து 4 கிலோமீட்டரில் இருக்குது, இன்னொரு ரேஷியோ வந்து மீட்டரில் இருக்குது. அப்போ நம்ம ரெண்டையுமே வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி 4000:400 போட்டிருக்கோம். அதை சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதுனோம், நமக்கு வந்து 10:1 கிடைக்கும். இப்படி ஒரே யூனிட்டில் கொண்டு வந்து தான் நம்ம வந்து ரேஷியோஸ் எழுதணும். வேறு வேறு யூனிட்ஸில் வச்சு ரேஷியோஸ் எழுதக்கூடாது. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, அந்த ரேஷியோவில் உள்ள ஒவ்வொரு நம்பரையும் ஒரு டேர்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னும் முக்கியமான பாயிண்ட் வந்து என்னென்னா, இந்த ஆர்டர் ஆஃப் த டேர்ம் அதை வந்து நம்மளால் மாற்றி எழுத முடியாது. அதாவது 10:1 to 10 எழுதுனா அதுக்கு வேல்யூ வந்து அப்படியே மாறிடும். அதனால் அந்த ஆர்டரை வந்து நம்மளால் மாற்றி எழுத முடியாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இக்குவலன்ட் ரேஷியோ. இக்குவலன்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ ஒரு ரேஷியோ தந்திருக்காங்க அப்படின்னா, அந்த நம்பரில் அந்த நம்பர் கூட நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஏதாவது ஒரு நம்பர் கொண்டு மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது ஒரு ஈக்குவலன்ட் ரேஷியோ. இல்லை அந்த ரெண்டில் இருந்து காமனாக ஏதாவது ஒரு நம்பரை டிவைட் பண்ணி எடுக்க முடியும்னாலும் அதுலேருந்து அது கிடைக்கிறதும் நமக்கு ஈக்குவலன்ட் ரேஷியோ தான். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, 1:2, 2:4, 4:8 இது எல்லாமே வந்து ஈக்குவலன்ட் ரேஷியோ. 1:2 வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம். அதில் 2 மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடியது 2:4. அதில் 2 மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடியது 4:8. இதே 4:8 2 டிவைட் பண்ணால் நமக்கு 2:4 கிடைக்கும். அதே மாதிரி 2:4 2 டிவைட் பண்ணால் நமக்கு திரும்ப 1:2 கிடைக்கும். இது எல்லாமே வந்து ஈக்குவலன்ட் ரேஷியோ. நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டருக்கும் சேம் நம்பர் மல்டிப்ளை பண்ணவோ டிவைட் பண்ணவோ செய்தால் நமக்கு கிடைக்கக்கூடியது ஈக்குவலன்ட் ரேஷியோ. அடுத்த பாயிண்ட் வந்து என்னென்னா, ப்ரொபோஷன். அதாவது 2 ரேஷியோஸ் எடுத்திருக்கோம், a/b அப்புறம் வந்து c/d 2 ரேஷியோஸ் எடுத்திருக்கோம். இந்த a/b ஈக்குவல் டு c/d அப்படின்னா, இந்த ரெண்டு ரேஷியோவும் ப்ரொபோஷனேட்டாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இது எப்படி சொல்கிறோன்னா, வென் 2 ரேஷியோ a/b ஈக்குவல் டு c/d வி சே த ரேஷியோ ஆர் இன் ப்ரொபோஷன். இதை வந்து எப்படி எழுதுகிறோன்னா, a:b as to c:d இப்படி வந்து நம்ம எழுதுகிறோம். ரீட் பண்ணுறது a:b as to c:d இப்படி வந்து நம்ம ரீட் பண்ணுறோம். இனி இதை பேஸ் பண்ணி வச்சு தான் அந்த ப்ரொபோஷனாலிட்டி லா இருக்குது. இந்த லா என்ன சொல்லுதுன்னா, இஃப் 2 ரேஷியோஸ் ஆர் இன் ப்ரொபோஷன், அதாவது மேலே சொல்லது மாதிரி a:b as to c:d தென் the product of the extremes is equal to the product of the means. அதாவது எக்ஸ்ட்ரீம்ஸ்னு சொல்கிறது, அந்த a:b as to c:d கடைசி ரெண்டு ஓரத்தில் இருக்கக்கூடியதையும் நம்ம எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஏயும் டியும் எக்ஸ்ட்ரீம்ஸு, பியும் சியும் மீன்ஸு. இதுதான் வந்து ப்ரொபோஷ்னாலிட்டி லா. அதாவது ரெண்டு லா, ரெண்டு ரேஷியோஸ் வந்து ப்ரொபோஷ்னலிட்டாக இருந்துச்சு அப்படின்னா, a and b ப்ராடக்ட் ஏஐயும் டிஐ மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூவும் சிஐயும் டிஐ மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூவும் சேமாக இருக்கும். இதுதான் ப்ரொபோஷ்னாலிட்டி லா. இது நமக்கு பார்க்க ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சாலும் அடுத்த பாயிண்ட் பார்க்கும்போது இது நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். வாங்க அடுத்த பாயிண்ட்டை பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள்,
அதே தான் நம்ம திரும்ப எழுதியிருக்கோம். இஃப் ஏ பை பி ஈக்குவல் டு சி பை டி, தென் ஏ பை ஏ இன்டூ டி ஈக்குவல் டு பி இன்டூ சி. இது நம்ம சாதாரண கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். இப்போ ஏ பை பி ஈக்குவல் டு சி பை டினா ஏ இன்டூ டி ஈக்குவல் டு பி இன்டூ சி, இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஆனால் அதை ரேஷியோவில் எழுதும்போது நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தோணும். ஸோ அப்போ ரேஷியோவில் எழுதும்போது கஷ்டமாக இருக்குன்னா இதே மாதிரி ஃப்ராக்ஷன்ஸில் எழுதி அந்த ரேஷியோஸை பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதை ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஏன்னா இந்த ப்ரொபோஷ்னாலிட்டி ரூல் வச்சு தான் இப்போ ஏபிசிடின்னு இந்த நாலு டேர்ம்ஸில் ஏதாவது ஒரு டேர்ம் எக்ஸை கண்டுபிடிக்க வேண்டியது வந்துச்சுன்னா இந்த ப்ரொபோஷ்னாலிட்டி ரூலை அப்ளை பண்ணி தான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். இது ஈஸி தான், ஆனால் அந்த கரெக்டாக அந்த டைமில் அதை அப்ளை பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இந்த இதுக்கு பேர் வந்து கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரொபோஷன்ஸ். நிறைய ப்ராப்ளம்ஸ் அந்த ரேஷியோவில் வரக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது யூனிட்டரி மெத்தட். யூனிட்டரி மெத்தட்னா ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராப்ளம் தந்திருக்காங்க, அதில் உள்ள வேல்யூ ஆஃப் ஒன் யூனிட்டை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதை யூஸ் பண்ணி எத்தனை நம்பர் ஆஃப் யூனிட்ஸுக்கு கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்களோ ப்ராப்ளத்தில் அதை வந்து கண்டுபிடிக்கிறது. இதுக்கு பேர் தான் வந்து யூனிட்டரி மெத்தட். இதில் வந்து டிவிஷன் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதனால தான் இந்த யூனிட்டரி மெத்தடை இதில் பார்க்குறோம். அதாவது வேல்யூ ஆஃப் ஒன் யூனிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டிவைடு தான் பண்ணணும். டிவைட் பண்ணி அதில் இருந்து நம்ம ரிக்யர்ட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸுக்கு மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடியது நமக்கு அந்த மெத்தடில் செய்கிறத நம்ம யூனிட்டரி மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனில் உள்ள சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ஞாபகம் வச்சுடுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. அது இல்லாமல் இதை வந்து அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். பேசிக்கான பாயிண்ட்ஸ் இது தெரிஞ்சால் தான் நம்ம அட்வான்ஸ்டு ப்ராப்ளம்ஸ் நமக்கு செய்ய முடியும். அடுத்தது இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணது உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நன்றி, வணக்கம்.